பரமத்தி வேலூரில் போதை மாத்திரை ஊசி விற்பனை செய்த கும்பல் கைது செய்யப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் போதை மாத்திரை விற்பனை நடைபெறுவதாக நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பரமத்தி வேலூர் டிஎஸ்பி சங்கீதா தலைமையில் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் பரமத்தி வேலூர் அருகே பொத்தனூர் காவேரி கரையில் நீரோற்று பகுதியில் 7 பேர் கொண்ட கும்பலை பரமத்தி வேலூர் காவல் ஆய்வாளர் ரங்கசாமி தலைமையில் போலீசார் கொடுத்து விசாரித்தனர். அப்போது அந்த கும்பலிடம் 10 போதை மாத்திரைகள், 10 போதை ஊசிகள் மற்றும் ரொக்க பணம் ரூபாய் 5,000, 2 இருசக்கர வாகனம் வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த 7 பேரையும் பரமத்தி வேலூர் போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் பொத்தனூரைச் சேர்ந்த நிதிஷ், முகமது உசைன், கோகுல்ராஜ், கூடச்சேரி சிதம்பரம், பரமத்தி வேலூரைச் சேர்ந்த கார்த்திகேயன், செல்வம், நல்லியம்பாளையத்தைச் சேர்ந்த பசுபதி என்பதும் குறிப்பாக சிதம்பரமும் பசுபதியும் தான் முக்கிய காரணமாக இருந்து வந்ததாக தெரியவந்தது. இருவரும் நாக்பூரில் இருந்து போதை மருந்துகள், போதை ஊசிகளை ஆன்லைன் மூலம் 1 மாத்திரை ரூபாய் 30 வாங்கி இங்கு ரூபாய் 900 விற்பனை செய்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.